வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கரிசலாங்கண்ணி கீரை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பதை பார்ப்போம். கரிசலாங்கண்ணி கீரையை அடிக்கடி நாம் உணவில் சேர்த்து வந்தால் உடல் நலம் பெறுவதோடு இது கண்களுக்கும் மூளைக்கும் நல்ல குளிர்ச்சியை தருகிறது. புண்கள் அல்லது அடிப்பட்ட இடத்தில் இந்த கீரை இலையை அரைத்து அதன் மேல் தடவி வர நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். குழந்தைகளின் சளிக்கு இந்த கீரை வந்து சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. கல்லீரல் வீக்கமடைந்த குழந்தைகளுக்கு இதன் இலையை அரைத்து நெல்லிக்காய் அளவு மோரில் கலந்து கொடுத்து வந்தால் ஈரல் வீக்கம் வந்து குணமாகிவிடும். மாதவிடாய் காரணமாக பெண்களுக்கு இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் காலங்களில் கரிசலாங்கண்ணியின் இலையை வேக வைத்து அதனை வடிகட்டி காலை மற்றும் மாலை வேளைகளில் குடித்து வந்தால் சரியாகிவிடும். கரிசலாங்கண்ணி சாற்றுடன் தேங்காய் எண்ணெயை கலந்து அடுப்பில் வைத்து சூடேற்றி அந்த எண்ணெயை தலைக்கு தடவி வந்தால் முடி உதிர்வது குறைந்துவிடும். குழந்தைகளுக்கு கரிசலாங்கண்ணி சாறு 2 சொட்டில் 8 சொட்டு தேன் கலந்து கொடுத்தால் சளித்தொல்லை நீங்கிவிடும். அடிக்கடி சளி ஏற்படுவதும் குறைந்துவிடும். கீரையை சுத்தம் செய்து நன்றாக காய வைத்து பொடி செய்து வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் இதனை தினமும் 5 கிராம் அளவில் சாப்பிட்டு வந்தால் உடல் நல்ல நிறத்தை பெறும். பெண்களுக்கு கூந்தல் நன்றாக வளர 300 மில்லி அளவு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் 150 மில்லிகிராம் கரிசலாங்கண்ணி சாற்றை கலந்து காய்ச்சி வடிகட்டி வைத்து கொண்டு தலைக்கு தடவி வந்தால் முடி நன்றாக வளரும். நன்றி.